ரேடியோ ஃபார்மசூட்டிக்கல்ஸ்ங்கிறது ரேடியோ ஐசோடோப்ஸ். இந்த ரேடியேஷனை வந்து நம்ம பாடியில் செலுத்தும் போது அது எல்லா டிஷ்யூ நம்மளோட ஆர்கன்ஸு செல்ஸில் வந்து ரியாக்ட் பண்ணுது, போய் ரியாக்ட் ஆகுது. அதனால் அதுக்கு பேர் ரேடியோ ஃபார்மசூட்டிக்கல்ஸ். இது எதுக்கு யூஸ் பண்ணுறோம்? நம்ம ஒரு டிசீஸை கண்டுபிடிக்கிறதுக்கும் அதை ட்ரீட் பண்ணுறதுக்கும் நம்ம ரெண்டு இதுக்கும் யூஸ் பண்ணலாம் ரேடியோ ஆக்டிவ் ட்ரக்ஸை. அதே மாதிரி இந்த ப்ரிப்ரேஷன் வந்து நம்ம டேப்லெட்டு சிரப் மாதிரி வெளியில் கிடைக்காது, இமீடியட்டாக ப்ரிப்பேர் பண்ணணும். எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும்? இப்போ கேன்சர் இருக்குதுன்னா வேரியஸ் ஸ்டேஜஸ் இருக்குது, 1, 2, 3, ஸ்டேஜ் 1, 2, 3 அது மாதிரி இருக்குது. அதே மாதிரி அவங்களோட ஏஜ் இருக்குது, அதை பொறுத்து அவங்க ஃபார்மசிஸ்ட் ரேடியோ ஃபார்மசிஸ்ட் வந்து ஒரு ஃபார்முலேஷனை வந்து பண்ணி இமீடியட்டாக அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் தருவாங்க. நமக்கு தெரிஞ்சவங்க மேரி கியூரி மேடம் வந்து ஒரு சயின்டிஸ்ட். என்ன சயின்டிஸ்ட்னா ரேடியோ ஆக்டிவ் சயின்டிஸ்ட். ரேடியோ ஆக்டிவ் மெட்டீரியலை பற்றி அவங்க ரிசர்ச் பண்ணாங்க, அதுக்காக அவங்களுக்கு நோபல் ப்ரைஸும் கொடுத்தாங்க. மேடம் தான் ஃபஸ்ட்டு ரேடியோ ஆக்டிவ் காம்பவுண்ட்ஸ் வந்து மெடிசனுக்கு யூஸ் பண்ணலான்னு டிரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ணிங்களே மேரி கியூரி தான். ஸோ அவங்க தான் ஃபஸ்ட்டு ட்ரீட்மெண்ட்டு ஆரம்பித்தாங்க. எதுக்கு? பிளட் கேன்சருக்கு ட்ரீட்மெண்ட்டு ஆரம்பித்தாங்க, ஒரு ஹாஸ்பிட்டல் ஆரம்பித்தாங்க. ஸோ இவங்க மேடம் வந்து 66வது ஏஜில் இறந்துட்டாங்க டியூ டு பிளட் கேன்சர். ஏன்னா இவங்க அதிகமான எக்ஸ்போஷர், ரேடியோ ஆக்டிவ் காம்பவுண்ட் எக்ஸ்போஷர்னால கேன்சர் வந்து இதனாலேயே இறந்துட்டாங்க. ரேடியோ ஃபார்மசூட்டிக்கல்ஸுங்கிறது ரேடியோ ஐசோடோப்ஸ். இந்த ரேடியேஷனை வந்து நம்ம பாடியில் செலுத்தும் போது அது எல்லா டிஷ்யூ நம்மளோட ஆர்கன்ஸு செல்ஸில் வந்து ரியாக்ட் பண்ணுது, போய் ரியாக்ட் ஆகுது. அதனால் அதுக்கு பேர் ரேடியோ ஃபார்மசூட்டிக்கல்ஸ். இது எதுக்கு யூஸ் பண்ணுறோம்? நம்ம ஒரு டிசீஸை கண்டுபிடிக்கிறதுக்கும் அதை ட்ரீட் பண்ணுறதுக்கும் நம்ம ரெண்டு இதுக்கும் யூஸ் பண்ணலாம் ரேடியோ ஆக்டிவ் ட்ரக்ஸை. அதே மாதிரி இந்த ப்ரிப்ரேஷன் வந்து நம்ம டேப்லெட்டு சிரப் மாதிரி வெளியில் கிடைக்காது, இமீடியட்டாக ப்ரிப்பேர் பண்ணணும். எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும்? இப்போ கேன்சர் இருக்குதுன்னா வேரியஸ் ஸ்டேஜஸ் இருக்குது, 1, 2, 3, ஸ்டேஜ் 1, 2, 3 அது மாதிரி இருக்குது. அதே மாதிரி அவங்களோட ஏஜ் இருக்குது, அதை பொறுத்து அவங்க ஃபார்மசிஸ்ட் ரேடியோ ஃபார்மசிஸ்ட் வந்து ஒரு ஃபார்முலேஷனை வந்து பண்ணி இமீடியட்டாக அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் தருவாங்க. நம்ம க்வெஸ்சன் இருக்குங்களா, மெஷர்மெண்ட் ஆஃப் ரேடியோ ஆக்டிவிட்டி. அந்த மெஷர்மெண்ட்ல ரேடியோ ஆக்டிவிட்டியை எதை மெஷர் பண்றோம்னா ஹாஃப் லைஃபை தான் மெஷர் பண்றோம். ஹாஃப் லைஃப் அப்படிங்கிறது என்ன? ஹாஃப் லைஃப் அப்படிங்கிறது என்னன்னா ஒரு யுரேனியம் ஏதோ ஒரு காம்பவுண்ட் இருக்குதுன்னா அது வந்து ஒரு 100 அமௌண்ட் ஆஃப் ரேடியேஷனை வந்து எமிட் பண்ணுதுன்னா 50 அமௌண்ட் ஆஃப் ரேடியேஷனை எமிட் பண்ணுறதுக்கு எவ்வளோ டைம் எடுத்துக்குதோ அதுக்கு பேர் தான் ஹாஃப் லைஃப். இதை எதுக்காக நாம் ஹாஃப் லைஃபை மெஷர்மெண்ட் பண்ணுறோம்? நம்ம ஆர்டினரியாக நம்ம பேராசிட்டமால் ஆஸ்பரின்லாம் அசே வந்து எப்படி பண்ணுறோம்? பை டைட்ரேஷன் பண்ணி பண்ணுறோம். அதேமாரி ரேடியோ ஃபார்மசூட்டிக்கல்ஸ் நம்ம எப்படி ஆக்ஷன் பண்ணுறோம்? ரேடியேஷனை வச்சு தான் நம்ம ட்ரீட் பண்ணோம். ஸோ அந்த ரேடியேஷனை வந்து அசே பண்ணுற மெத்தட் தான் இந்த ஹாஃப் லைஃப் எஸ்டிமேஷன் மெத்தட். இது வந்து இதுக்கு வந்து ஒரு மோனோகிராஃப் இருக்கு. இப்போ ஐபி பிபிலலாம் இவ்வளோ அமௌண்ட் ஆஃப் ஹாஃப் லைஃப் வந்து கண்டிப்பாக ப்ரெசன்ட் ஆயிருக்கணும் அப்படிங்கிற ஒரு டேட்டா இருக்கு. ஸோ அந்த டேட்டாவுக்கு 5% டீவியேஷன் ஆகலாம், அதோட அதுக்கு மேலே டீவியேஷன் ஆனால் நம்ம பண்ண ஃபார்முலேஷன் தப்பு அப்படின்னு அர்த்தம். நம்ம பண்ணுற ப்ரிப்ரேஷன்ஸ், ரேடியோ ஃபார்மசூட்டிக்கல் ப்ரிப்ரேஷனை வந்து கரெக்டாக இருக்கா, ஃபார்முலேஷன் கரெக்டாக ரேடியோ ஆக்டிவிட்டி எமிட் பண்ணுதா அப்படிங்கிறத டிடெக்ட் பண்ணுற டிடெக்டர்ஸ் தான் இந்த ஜிஞ்சர் முல்லர் கவுண்டர், சிண்டிலேஷன் கவுண்டர், செமி கண்டக்டர் டிடெக்டர்ஸ். நெக்ஸ்ட் நாம் பார்க்குறது ஜிஞ்சர் முல்லர் கவுண்டர். இந்த மெத்தடில் ஃபஸ்ட் இருக்கிற ஃபிகரை பாருங்கள். இதில் வந்து ஒரு ட்ரம் இருக்குது. ஃபஸ்ட் ட்ரம் வந்து ஃபுல்லாக இன்னர் கேஸில் ஃபில் பண்ணியிருக்கு. அதில் வந்து ஒரு சைடு கேனோடு கேத்தோடு அட்டாச் பண்ணியிருக்காங்க. அப்புறமேட்டு எலக்ட்ரிக்கல் மெஷரிங் டிவைஸ் அப்படிங்கிறது ஆம்ப்ளிஃபையர். நம்ம கரண்ட்டை வந்து ஆம்ப்ளிஃபை பண்ணுறோம் இல்லையா, எவ்வளோ கரண்ட்டு பாஸ் ஆகுதுன்னு பார்க்குறோம் இல்லையா, அதுக்கு பேர் ஆம்ப்ளிஃபையர். அப்புறம் வோல்டேஜ் சோர்ஸ். ஸோ இதெல்லாம் தான் அதனோட பார்ட்ஸ். இதை வந்து நம்ம கண்டிப்பாக வரைஞ்சிக்கணும். அதுக்கப்புறம் பக்கத்தில் இருக்கிறது ஒர்க்கிங் பிரின்சிபிள், இது எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிற இந்த பிரின்சிபிளையும் நம்ம வரைஞ்சிக்கணும். இதில் வந்து கேஸ் வந்து ஃபில் பண்ணியிருக்கு சொன்னோம். இந்த கேஸ் வந்து இன்னர் கேஸ். இன்னர் கேஸ்னால் ஆர்கான், நியான் அது மாதிரி ரியாக்ட் ஆகாத கேஸ்.
ஸோ இது வழியாக நம்ம வர்ற ரேடியேஷனை பாஸ் பண்ணுறோம். நம்ம ரேடியோ ஆக்டிவ் காம்பவுண்ட் வந்து உமிழ்ற ரேடியேஷனை வந்து இந்த கேஸில் பாஸ் பண்ணும்போது இந்த கேஸ் வந்து இன்னட் கேஸுங்கிறது எந்த ஒரு சார்ஜும் இல்லாமல் இருக்கும். ஆனால் இந்த ரேடியேஷன் பாஸ் பண்ணோடனே அது வந்து என்ன ஆகும், எலக்ட்ரானை வெளியில் தள்ளிடும். அதனால் இந்த கேஸ் வந்து பாசிட்டிவ் ஆயிரும். ஸோ பாசிட்டிவ் அயான்ஸ் பிளஸ் எலக்ட்ரான்ஸ் பாசிட்டிவ் நெகட்டிவ் சார்ஜஸ் ஃபார்ம் ஆகுது. இது ரெண்டும் ஆனோடு கேத்தோட நோக்கி போகும். இப்படி போகும்போது என்ன ஆகும்னா எலக்ட்ரிக் கரண்ட் உருவாகும். கரண்ட் உருவாகிறத வந்து நம்ம மெஷர் பண்ணுவோம். அதுதான் ஆம்பிளிஃபையர் ஆர் எலக்ட்ரிக் கரண்ட் டிவைஸுங்க வச்சு நம்ம அதை மெஷர் பண்ணுவோம். இந்த மெஷர்மெண்ட் வந்து எவ்வளவு கரண்ட் ப்ரொடியூஸ் ஆகுதோ அந்த அளவுக்கு நம்ம ரேடியேஷன் வந்து பாஸ் ஆயிருக்கு அப்படிங்கிற அர்த்தம். ஸோ அமௌண்ட் ஆஃப் ரேடியேஷன் இஸ் ஈக்குவல் டு த அமௌண்ட் ஆஃப் கரண்ட் ப்ரொடியூஸ் என்ன அப்படின்னு கொடுத்துருக்கோம். அதுக்கப்புறம் ஜிஞ்சர் முல்லர் கவுண்டர் எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிற எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துருக்கோம். இந்த ரெண்டு ஃபிகரையும் போட்டுட்டு கீழே நீங்களா எக்ஸ்பிளனேஷன் கொடுத்தா கூட ஓகே தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நெக்ஸ்ட் மெத்தட் சிண்டிலேஷன் கவுண்டர்ஸ். ஃபர்ஸ்ட் சிண்டிலேஷன்னா என்னன்னு பார்க்கலாங்க. சிண்டிலேஷன்ங்கிறது நீங்க இந்த லேம்பை பார்த்துருக்கீங்க, இது மேலே ஒரு ஃபைபர்ஸ் மாதிரி இருக்கும் ஓகேங்களா. இந்த ஃபைபர்ஸ் வந்து சாதாரணமாக இருக்கும்போது எந்த ஒரு லைட்டையும் எமிட் பண்ணாது. நீங்கள் அடியில் பல்ப்லேருந்து லைட்டு ஆன் பண்ணோம்னா என்ன ஆகும், இந்த இதெல்லாம் க்ளோ ஆகும். அந்த ஃபைபர்ஸ் நீள நீளமாக அந்த இருக்குங்களா ஃபைபர்ஸ், மேலே இருக்கிற ஃபைபர்ஸ் க்ளோ ஆகும். நம்ம வீட்டில் இருக்கிற நைட் லேம்பில் இது மாதிரி நடக்கும். ஸோ இது பேர் தான் க்ளோ ஆகிறது பேர் தான் சிண்டிலேஷன். நீங்க பாஸ் பண்ணும்போது ஒரு மெட்டல் மேல பாஸ் பண்றீங்க, அதுதான் சோடியம் அயோடைடு. சோ சோடியம் அயோடைடுங்கிறது ஆர்டினரியா எப்படி இருக்கும், அந்த ஃபைபர் வந்து லைட் ஆஃப் பண்ணா எப்படி இருக்கும், அது மாதிரி அமைதியா இருக்கும். பட் நீங்கள் ரேடியேஷனை பாஸ் பண்ணும்போது என்ன ஆகும், சோடியம் அயோடைட்டில் இருக்கிற எலக்ட்ரான்ஸ் வந்து அவுட்டர் ஆர்பிட்டாலுக்கு ஜம்ப் ஆகும். ஜம்ப் ஆகும்போது அது பேர் எக்ஸைட்டேஷன் ஸ்டேஜ். ஸோ எந்த இடத்துலலாம் ஜம்ப் பண்ணுறோமோ அதெல்லாம் எக்ஸைட்டேஷன். ஸோ ஜம்ப் ஆகுது, எலக்ட்ரான்ஸ் வந்து அவுட்டர் ஆர்பிட்டாலுக்கு ஜம்ப் ஆகுது, அப்போ வந்து எக்ஸைட்டேஷன் ஆகுது. ஸோ அது எக்ஸைட் ஆகும்போது ஒரு ரேடியேஷனை எமிட் பண்ணிவிட்டு அப்புறம் அது சாந்தமாயிரும், அது கிரவுண்ட் ஸ்டேட், சாதாரண நிலைமைக்கு வந்துடும். ஸோ அந்த எக்ஸைட் பண்ணுற அமௌண்ட் ஆஃப் ரேடியேஷன் பேர் தான் சிண்டிலேஷன். அதை வந்து மெஷர் பண்ணுறோம். இதுதான் வந்து சிண்டிலேஷன் கவுண்டர். நெக்ஸ்ட்டு சிண்டிலேஷன் கவுண்டர் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்க்கலாங்க. நம்ம ரேடியோ ஆக்டிவ் காம்போட்டு எமிட் பண்ணுற ரேஸ் வந்து சோடியம் அயோடைடு கிறிஸ்டல் மேலே விடுது. சோடியம் அயோடைடு கிறிஸ்டல் வந்து சிண்டிலேட்டராக ஒர்க் ஆகுது. அதாவது இது மேலே ரேஸ் விழுகும் போது சோடியம் அயோடைடு வந்து இட் எமிட்ஸ் த சிண்டிலேஷன், அந்த ஒளியை வந்து எமிட் பண்ணுது. டியூ டு எதனாலனா டியூ டு எக்ஸைட்டேஷன் ஆஃப் த சோடியம் அயோடைடு மாலிகுல். எக்ஸைட்டேஷன் ஆகிட்டு லைட்டை எமிட் பண்ணிட்டு அப்புறம் கிரவுண்ட் ஸ்டேட்டுக்கு வந்துடுது. இந்த எமிட் பண்ணல லைட் வந்து ரொம்ப ஸ்மால் அமௌண்ட்டாக இருக்கிறதுனால அதை நம்மளால் ஆம்பிளிஃபை பண்ண முடியாது, அளக்க முடியாது. அதனால் அதை வந்து மல்டிப்ளை பண்ணுறதுக்காக நம்ம யூஸ் பண்ணுறது ஃபோட்டோ மல்டிப்ளையர் டியூப். ஃபோட்டோ மல்டிப்ளையர் டியூப் வந்து அந்த சிண்டிலேஷன் ஒளியை வந்து மல்டிப்ளை பண்ணி, மல்டிப்ளை பண்ணது அந்த ஒளியை வந்து லைட் இஸ் கன்வெர்ட்டட் டு கவர் கரண்ட், கரண்ட்டாக கன்வெர்ட் பண்ணி அப்புறம் மெஷர் பண்ணுறோம். ஸோ இதுதான் ப்ராசஸ். ஸ்டார்டிங்கில் நம்ம ரேஸ் வந்து சோடியம் அயோடைடு படப்படுது, எக்ஸைட்டேஷன் ஆகுது, எமிட் பண்ணுற லைட்டு கன்வெர்ட் டு கரண்ட், கரண்ட் இஸ் ஆம்பிளிஃபைடு. நெக்ஸ்ட் மெத்தட் செமி கண்டக்டர் டிடெக்டர்ஸ். இது வந்து எதுக்கு ஈக்குவல்னா சோலார் பேனல்ஸ், நம்ம யூஸ் பண்ணுற சோலார் பேனல்ஸ்க்கு ஈக்குவல். சோலார் பேனல்ஸ் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா ஃபோட்டோ வோல்டாயிக் பேனல்ஸ். இந்த பேனல் எப்படி ஒர்க் ஆகுதுன்னா லைட் வந்து பேனல் மேலே படுது, பேனல் மேலே செமி கண்டக்டர் மெட்டீரியல் அட்டாச் பண்ணியிருக்காங்க. இந்த செமிகண்டக்டர் மெட்டீரியல்லேருந்து எலக்ட்ரான் வந்து ரிலீஸ் ஆகுது. அந்த எலக்ட்ரான்ஸை வந்து கண்டக்ட் பண்ணும்போது அது வந்து சிக்னலாக மாறுது. அந்த சிக்னலை வந்து நம்ம ரெக்கார்ட் பண்ணுறோம் ஓகேங்களா. First of all, it should be noted that in a pure semiconductor, there are equal numbers of electrons, which are negatively charged particles, and holes, which possess a net positive charge. The most basic semiconductors are silicon or germanium, both of which are tetravalent, that is, they have four valence electrons on the outermost shell.
Because 8 electrons is a stable number, one more or one less electron will change the charge of the atom. In a tetrahedral arrangement, each electron forms covalent bonds with four surrounding atoms. Let's simplify the model to make it easier to understand. At absolute zero, the electron is strongly bonded to its parent nucleus. However, if heat is applied, the thermal energy may become greater than the energy binding the electron to the nucleus. This means that the heat will break the covalent bond. The bond is broken, sending the electron from the valence band into the conduction band, leaving in its place a positive charge or a hole. Since the atom now has a net positive charge, an electron in the neighboring atom may be attracted to it, so that the hole seems to have moved to the neighboring atom. The electron hole movement throughout a semiconductor is random. However, if an electrical field is applied, the electrons are urged to fill the holes so that the holes move in the direction of the current, whilst the electrons move in the opposite direction, filling in the holes. This concludes my dynamic presentation. இப்போ நீங்கள் பார்த்த வீடியோ வந்து கேரி லா அப்படிங்கிறவங்க ப்ரிப்பேர் பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு நம்ம தேங்க்ஸ் சொல்லிக்கிறோம். எங்களோட பர்மிஷனோட தான் போட்டிருக்கோம். ஸோ இதுலேருந்து செமிகண்டக்டர் மெட்டீரியல்ங்கிறது சிலிகான். அதை அதுலேருந்து எலக்ட்ரான்ஸ் வந்து ப்ரொடியூஸ் ஆகுது. எப்போன்னா அயனிசேஷன் ரேடியேஷன் வந்து மேலே படும்போது எலக்ட்ரான்ஸ் ப்ரொடியூஸ் ஆகுது. அந்த எலக்ட்ரான்ஸை வந்து நம்ம ஆம்ப்ளிஃபை பண்ணிட்டு எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் ப்ரொடியூஸ் ஆகுதோ அதுக்கு ஈக்குவலான ரேஸ் வந்து பட்டிருக்கு அப்படிங்கிறத வச்சு நம்ம ஹாஃப் லைஃபை கால்குலேட் பண்ணுறோம். இந்த வீடியோவில் உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் எப்படி வந்து ரேடியேஷனை வந்து மெஷர் பண்ணுறோன்னு. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் அவர் சேனல் ஃபார் ஃபர்தர் வீடியோஸ்.